விஞ்ஞான ஊழல் அப்படிங்கிற வார்த்தை எந்த மாநிலத்துக்கு வந்து பொருத்தமாக இருக்கும்? தமிழ்நாட்டில் நடந்த ஊழல் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்தது பார்த்திங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜி கைதாகி இருக்கிற ஊழல். காசு வாங்கிக்கிட்டு அரசு வேலை கொடுத்தது, இதுதான் செந்தில் பாலாஜி செஞ்ச ஒரு ஊழலாக பார்க்குறோம். காசு வாங்குறதுக்கு பதிலாக நிலமை வாங்கிக்கிறார், சந்தை மதிப்பை விட மிக குறைந்த மதிப்புக்கு நிலமை வாங்கிக்கிட்டு வேலைகளை கொடுத்துருக்கார். நிறையா பேர் வந்து ரயில்வே துறையில் வந்து சேர்ந்துருக்காங்க. இது தொடர்பாக சந்தேகம் எழுந்த நிலையில் சிபிஐ நடத்தின விசாரணையில் வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு உண்மையை வெளிவிட்டிருக்கு. இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவருமே லல்லு பிரசாத் யாதவுக்கு ஏதோ ஒரு இடத்துலேருந்து சந்தை மதிப்பை விட குறைவான மதிப்புக்கு நிலத்தை வாங்கி மாற்றியிருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து சிபிஐயோட விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இந்த வழக்கில் யார் யாரெல்லாம் குற்றவாளிகள் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் குற்றவாளி லல்லு பிரசாத் யாதவ், இரண்டாவது வந்து அவருடைய மனைவி ராப்ரி தேவி, மூணாவது வந்து கருணாநிதியோட நினைவிடத்தை திறந்து வைக்க வந்திருக்கிற திரு தேஜஸ்வி யாதவ். உரைநாடு நேர்களுக்கு வணக்கம். அண்மையில் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்துட்டு ஊழல் புகாரில் கைதாகி சிறைக்கு போயிருக்கார். அவருடைய அவர் செஞ்ச மிகப்பெரிய குற்றம் என்னென்னா, போக்குவரத்து துறையில் வந்துட்டு வேலை வாங்கி தருவதாக காசு வாங்கியிருக்காரு. காசு அந்த காசு வந்து திருப்பி கொடுத்துருக்காரு. அதில் பிரச்சனையாகி இன்றைக்கி வந்து அமலாக்கத்துறை காவலில் இருக்கார். இந்த நிலையில் அவருக்கு வந்து அவருடைய கைதுக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்த கட்சிகளில் ஒன்று பீகாரை சேர்ந்த ராஷ்ட்ரிய ஜனதாதளம். நாளைக்கு கூட நம்ம முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியோட நினைவகம் திருவாரூர் மாவட்டம் காட்டூரில் வந்து கட்டப்பட்டுள்ள கருணாநிதி நினைவகத்தை திறந்து வைக்கிறதுக்காக அம்மாநிலத்தைச் சேர்ந்த முதலமைச்சர் நிதிஷ்குமார் யாதவும் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவும் தமிழ்நாட்டுக்கு வருகை தராங்க. இந்த நிலையில் விஞ்ஞான ஊழல் அப்படிங்கிற வார்த்தை எந்த மாநிலத்துக்கு வந்து பொருத்தமாக இருக்கும், தமிழ்நாடா இல்லை பீகாரா அப்படிங்கிறத மட்டும் இந்த பதிவில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நடந்த ஊழல் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்தது பார்த்திங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜி கைதாகி இருக்கிற ஊழல். இதே மாதிரி ஒரு ஊழல் வந்து இப்போ பீகார் மாநிலத்தில் நடந்திருக்கு. அது என்னன்னு மட்டும் நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி செஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கேஷ் ஃபார் ஜாப்ஸ், அதாவது வந்து அரசு வேலைக்காக காசு வாங்கிக்கிட்டு அரசு வேலை கொடுத்தது, இதுதான் செந்தில் பாலாஜி செஞ்ச ஒரு ஊழலாக பார்க்குறோம். இதே தருணத்தில் இந்த காசு வாங்குறது இருக்கிற சிக்கல்களை அறிஞ்ச ஒரு மூத்த அரசியல்வாதி என்ன யாருன்னு பார்த்தீங்கன்னா லல்லு பிரசாத் யாதவ். அவர் என்ன பண்ணுறாரு, காசு வாங்குறதுக்கு பதிலாக நிலமை வாங்கிக்கிறார், சந்தை மதிப்பை விட மிக குறைந்த மதிப்புக்கு நிலமை வாங்கிக்கிட்டு அதை வந்துட்டு அதுக்காக வந்து வேலைகளை கொடுத்துருக்கார். உதாரணமாக சொல்லணும்னா, 2004 முதல் 2009 வரை அவர் வந்து ரயில்வேத்துறை அமைச்சராக இருந்தார். இந்த காலகட்டத்தில் பீகார் மாநிலம் பாட்னாவை சேர்ந்த நிறையா பேர் வந்து ரயில்வே துறையில் வந்து சேர்ந்துருக்காங்க. இது தொடர்பாக சந்தேகம் எழுந்த நிலையில் சிபிஐ நடத்தின விசாரணையில் வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு உண்மையை வெளிப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, லல்லு பிரசாத் யாதவ் ரயில்வேத்துறை அமைச்சராக இருந்த இந்த 5 வருட காலகட்டத்தில் குரூப் டி, ரயில்வே துறையில் இருக்கிற குரூப் டி பணியிடங்கள் வந்து அவர் வந்து ஒரு நூதன முறையில் நிரப்பியிருக்கார். என்ன பண்ணியிருந்திருக்காரு, உங்களுக்கு ரயில்வே துறையில் வேலை வேணுமா, எனக்கு வந்து சந்தை மதிப்பை விட குறைஞ்ச விலைக்கு ஒரு லேண்டை நீங்கள் வாங்கி விற்கணும் அப்படி சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 4.5 கோடி ரூபா அல்ல நிலத்தை 19 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி அதை வந்து தனது பேர்லையும் தனது குடும்பத்தோட பேர்லையும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. இப்படி வாங்கி கொடுத்த பலர் வந்து ரயில்வே துறையில் வந்து வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. இதனை கண்டுபிடிச்ச சிபிஐ வந்து இது மாதிரி வேலை போஸ்டிங் போடப்பட்டவங்க அந்த ஏரியாலெலாம் ஃபுல்லாக ரைடு நடத்தி இந்த உண்மையை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. இதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத இன்னும் வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயம். பொதுவாக வந்து ரயில்வே துறையில் இல்லை ஏதாவது ஒரு மத்திய அரசு துறையில் வேலைக்கு ஆள் எடுக்கிறதுனா வந்து எப்படி எடுப்பாங்கன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். முறையாக ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க, பத்திரிகைகளில் விளம்பரம் வரும், அந்த இணையதளத்தில் வந்து விளம்பரம் வரும். இது இந்த மாதிரி அறிவிப்பு கொடுத்து நேர்முக தேர்வு வைப்பாங்க இல்லை எழுத்து தேர்வு வைப்பாங்க, அதில் வந்து செலக்ட் ஆகிறவங்களை வந்து வேலை கொடுப்பாங்க. இப்படி தான் ஒரு நடைமுறை வந்து இருந்து வருகிறது. ஆனால் லல்லு பிரசாத் யாதவ் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த மாதிரி எந்த நடைமுறைகளுமே பின்பற்றாமல் திடீர்னு ஒரு நாள் ஒரு அறிவிப்பு வருது, மூணாவது நாளே எல்லாருமே வந்துட்டு அந்த வேலைக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவருமே லல்லு பிரசாத் யாதவுக்கு ஏதோ ஒரு இடத்துலேருந்து சந்தை மதிப்பை விட குறைவான மதிப்புக்கு நிலத்தை வாங்கி மாற்றியிருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து சிபிஐயோட விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இது சம்மந்தமாக வந்து இந்த விவகாரம் வந்து அமலாக்கத்துறைக்கு போனதுக்கப்புறம் அமலாக்கத்துறை இந்தியா முழுக்க ஒரு 22 இடங்களில் ரைடு பண்ணியிருக்காங்க. ரைடு பண்ணி நிறைய ஆவணங்கள், சொத்துக்கள், கிட்டத்தட்ட 600 கோடி ரூபா சொத்துக்கள், இந்த ஊழல் சம்பந்தமான ஒரு 600 கோடி ரூபா சொத்துக்களை வந்து கையகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தகவல் வெளியாகிருக்கு. இந்த வழக்கில் யார் யாரெல்லாம் குற்றவாளிகள் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் குற்றவாளி லல்லு பிரசாத் யாதவ், இரண்டாவது வந்து அவருடைய மனைவி ராப்ரி தேவி, மூணாவது வந்து கருணாநிதியோட நினைவிடத்தை திறந்து வைக்க வந்திருக்கிற திரு தேஜஸ்வி யாதவ், அப்புறம் வந்து லல்லு பிரசாத் யாதவுடைய மகள். இவங்க 4 பேரும் வந்து முக்கிய குற்றவாளிகள்னு வந்து சிபிஐயும் குற்றம் சாட்டியிருக்காங்க, அமலாக்கத்துறையும் குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த நிலையில் வந்து தேஜஸ்வி யாதவ் வந்து கருணாநிதி நினைவிடத்தை திறந்து வைக்க வந்திருக்கார். சர்க்காரியா கமிஷனால் வந்து விஞ்ஞான ஊழல்வாதி அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்ட கருணாநிதியின் நினைவிடத்தை திறந்து வைப்பதற்கு தேஜஸ்வி யாதவ் வந்து சரியான ஆளா இல்லையா அப்படிங்கிறத வந்து இந்த காணொலியை பார்த்த உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நன்றி.